வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு மகாதேவ ரகசியம் 32வது பகுதி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வைத்தியர் என்ன சொல்றாருன்றதை கேட்டுருவோம். அந்த சப்தமூலி என்னும் மூலிகை பல அற்புதங்களை செய்துவிட்டது. தொழிலதிபரின் செவிட்டு காதுகளும் கேட்கத் தொடங்கிவிட்டன. அவர் அப்படியே சாஷ்டாங்கமாக என் காலில் விழுந்தார். பெரியய்யா, நீங்கள் நிஜமாலுமே பெரிய ஆளையா என்றார். நான் பெரியவனில்லை, இந்த நாட்டின் காடுகள் அதிலுள்ள மூலிகைகள்தான் பெரியவை. அவைகளின் கருணையால்தான் மனித குலம் வாழ்கிறது என்றேன் நான். உங்களை வைத்து நான் நமது நாட்டின் பழமையான விஷயங்களின் சிறப்பை வலிமையாக புரிந்து கொள்கிறேன். ஆனால் எனது சகா ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நமது பழமையை காசாக்குவது எப்படி என்பதுதான் சிந்தனையே என்றார். பிறகு அவரே தொடர்ந்தார், ஒரு மனிதனுக்கு பணக்கிறுக்கு மட்டும் பிடித்துவிடக்கூடாது, அது ஆபத்தானது. லட்ச லட்சமாக சம்பாதிக்க தொடங்குவதில்தான் அந்த ஆபத்து ஆரம்பமாகிறது என்றார். ஒரு மாதம், ஒரே ஒரு மாதம், அந்த லட்சங்களில் சில ஆயிரங்கள் குறைந்தாலும் மனது நடுங்கத் தொடங்கி விடுகிறது. பரம ஏழையாகி பிச்சை எடுக்க போய்விடப் போவது போல மனது கற்பனை செய்து பார்த்து அந்த செல்வத்தை பல மடங்கு சம்பாதிக்க அது எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராகி விடுகிறது என்றார். எனக்கும் அதில் உண்மை இருப்பது போல தோன்றியது. இதை எதற்கு இப்பொழுது இவர் கூறுகிறார் என்றும் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அடுத்து அவர் கூறியது என்னை அப்படியே அதிர்ச்சியில் உறைய வைத்து விட்டது. அது என்ன அப்படின்றத அடுத்த கதை பகுதியில் பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே சரண்யன் வீட்டுக்கு வருவோம். சரண்யன் கிணத்துக்குள்ளே இருக்கிற அந்த நவபாஷண லிங்கத்தை எடுக்கிறதுக்காக போனால், இப்போ இருக்கிற உடல்நிலையில் சரண்யன் கிணத்துக்குள்ளே குதிக்கக்கூடாது அப்படின்னு ஜிஎம் சண்முகாவும் அவனை தடுக்கிறதுக்காக பின்னாடியே போனார் இல்லையா. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சண்முகா பருத்த உடம்போட ஓடுறது பார்க்க ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் கூட இருக்குது. சரண்யனோ வந்த வேகத்தில் அந்த கிணத்து கிட்டக்கே வந்துட்டான். ஆனால் அந்த கிணத்து திட்ட நெருங்குறப்போ ஒரு வினாடி அப்படியே வந்த வேகத்தையெல்லாம் விட்டுட்டு அங்கினையே தேங்கி நின்றுறான். அங்கே வந்த ஒரு வித வாசத்தை அவன் அப்படியே ஆழமாக சுவாசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த நீர்ப்பரப்பையும் பார்க்குறான். வானத்து சூரியன் பட்டு அந்த நீர்நிலைகளெல்லாம் அப்படியே தளதளன்னு இருக்குது. அவன் அப்படி நின்ன கேப்பை பயன்படுத்திக்கிட்டு ஓடி வந்த சண்முகா சார் சார் அப்படின்னு குறுக்க வந்து நின்றுறாரு. வந்த சண்முகாவை சரண்யன் பார்க்குறான். சண்முகா கேட்குறாரு, என்ன சார் இதில் குதிக்க போகிறீங்களா அப்படின்றதுக்கு சரண்யன் சொல்கிறான், ஆமாம் சண்முகா அப்படின்னதும் சண்முகா சொல்கிறாரு, ஐயோ என்ன சார் இது, உங்கள் உடம்பு இருக்கிற நிலையில் அப்படின்னதும் சரண்யன் சொல்கிறான், நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்குள்ளே இப்போ பயங்கரமான புத்துணர்ச்சி, ஒரு மலையை பிளக்க சொன்னாலும் லாஜிக் பார்த்து இம்பாசிபிள்னா சொல்ல மாட்டேன், கோடாலியோடு நான் தயாராகிடுவேன் அப்படின்னதும் சண்முகா சொல்கிறாரு, இருக்கலாம், அதுக்காக இந்த கிணத்துல நீங்கள் இறங்க நினைக்கிறது டூ மச், வேணாம், உள்ளே எது இருந்தாலும் அதை நாம் வேற யாரையாவது வச்சு எடுக்க சொல்லலாம், ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க அப்படின்னு நயமாக பேசி சரண்யனை சண்முகா அங்கேருந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. அந்த சமயம் பார்த்து இவ்வளோ நேரம் எங்கேயோ போயிருந்த காகம் காக்கானு கற்றுக்கிட்டே மறுபடியும் அந்த கிணத்து சீட்டு மேலே வந்து உட்காருது. சரண்யனும் திரும்பி அந்த காகத்தை பார்க்குறான். சரண்யன் காகத்தை வெறிச்சபடியே பார்த்துட்ருக்கான். அந்த காகமும் சட்டுன்னு கிணத்துக்குள்ளே போயிட்டு தண்ணிக்குள்ளே நனைஞ்சிட்டு படபடன் சிறகுகள் அடித்து மேலே வந்து அப்படியே மேலே பறந்து போய்கிட்டே இருக்குது. சரண்யன் எந்த மாறுதலும் இல்லாமல் அந்த காகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். புஷ்பா மாமியும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. சண்முகாவுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப வியப்பாக இருக்குது. சரண்யன் சண்முகாவை பார்த்து, மிஸ்டர் சண்முகா, இந்த காக்கா ஒன்று இங்கேயே சுற்றி சுற்றி வருது அப்படின்றான். அப்போ அங்கே வந்து புஷ்பா மாமி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் ஒன்று சொல்லலாமா அப்படின்னதும் சண்முகாவும் சரண்யனும் புஷ்பா மாமியை பார்க்குறாங்க. புஷ்பா மாமி சொல்கிறாங்க, காக்கா ஒன்று இப்படி சுற்றி சுற்றி வந்தால் நம்ம பித்ருக்கள்ல யாருக்கோ மனக்குறை இருக்குன்னு அர்த்தம் அப்படின்றதும் சரண்யன் கேட்குறான். பித்ருக்களா அப்படின்னா அப்படின்றதுக்கு புஷ்பா மாமி சொல்கிறாங்க, பித்ருனா தெரியாதா, காலமாயிட்ட உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்கள்லாம் தான் அப்படின்றதும் சரண்யன், அதில் இந்த காக்கா யார் அப்படின்றதுக்கு புஷ்பா மாமி சொல்கிறாங்க, என் வரையில் அநேகமாக இது உங்கள் அப்பாவாக தான் இருக்கணும், அவருக்கு ஏதோ குறை, அவர் எதையோ சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு புஷ்பா மாமி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தை கேட்டுட்டு சரண்யன் கொஞ்சம் கேலியாக சிரிக்கிறான். புஷ்பா மாமி சரண்யனை பார்த்து, என்ன சிரிக்கிற, நம்ப முடியலையா நான் சொல்கிறத அப்படின்றதுக்கு சரண்யன் சொல்கிறான், இல்லை இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் தெரியலை, காக்கான்றது கண்டதையும் திங்கிறது, செத்த எலி புழு பூச்சின்னு சாப்பிட்ற ஒரு மாமிச பட்சினி, செத்து போன ஆத்மாக்கள் இப்படி ஒரு ஜீவன் வடிவத்தில் வருவா, ஏன் ஒரு புறா கிளியாலாம் வரக்கூடாதா அப்படின்னு சரண்யன் கேட்கவும் புஷ்பா மாமி என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. சண்முகா முகத்துலேயும் ஏதோ இனம் புரியாத சலனங்கள்லாம் இருக்குது. சண்முகா சரண்யனை பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், சில முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசி முடிவுக்கு வரணும், அதுக்கு தான் வீட்டுக்கே உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அவனோட கவனத்தை இவர் பக்கம் இழுக்கிறாரு. சரண்யன் அவரோட சேர்ந்து அந்த பங்களாக்குள்ளார போகிறான். அங்கே இருக்கிற ஒரு சோஃபாவில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு என்ன அப்படின்ற மாதிரி சரண்யன் பார்க்குறான். சண்முகா சரண்யனை பார்த்து,
இப்போது உங்களை பார்க்கும்போது பழைய பாஸ் மிஸ்டர் சக்கரவர்த்தியை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாரு. சரண்யனதுக்கு அவரோட பிள்ளை நான் தெருவில் போகிற மாதிரியா இருப்பேன் அப்படின்னதும் இவருக்கு ஒரு மாதிரி அசடு வழி ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமா சரண்யன் சண்முகாவை பார்த்து, சரி என்ன விஷயம் சீக்கிரமாக சொல்லுங்கள், ஒன் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யன் அவனோட ஃபோன் எடுத்து அவனோட பிஏக்கு கால் பண்ணுறான். ஃபோனில், நான் இமீடியட்டாக மதுரைக்கு போகணும், நம்ம ஃபேக்ட்ரிக்கும் போகணும், எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்றான். சண்முகா உடனே நிமிந்து சரண்யனை பார்த்து, என்ன சார் நீங்கள் சொக்கம்பட்டி கிளம்புறீங்களா அப்படின்றதுக்கு சரண்யன் சொல்கிறான், எஸ் அங்கே கிளாரா தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. இங்கே செத்துப்போன பிஏ வெங்கட் ஃபேமிலியில் ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லையே அப்படின்றதுக்கு சண்முகா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சமாளிச்சிட்டேன், ஆனால் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரே புரளி, இனி இந்த கம்பெனியில் இருந்தால் உயிரோடு இருக்கிறது கஷ்டம்னு, இதுதான் சாப்பிட்ணும் நம்ம காம்படிட்டர் இப்போ சென்னை வந்திருக்கான், நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை எல்லாம் பணத்தாலேயே கட்டிட்டு போகிறதுக்கு படுவேகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னதும் சரண்யன் சோ அப்படின்றான். அதுக்கு சண்முகா, ஆனந்தசாரி எல்லாரோடையும் பேசி சமாதானம் செஞ்சிட்ருக்கார் அப்படின்றதும் சரண்யன் எதுக்கு அப்படின்றான். சண்முகா சொல்கிறாரு, விட்டா எல்லாரும் போயிடுவாங்களே அப்படின்றதுக்கு சரண்யன் சொல்கிறான், போகட்டும், ஒரு சிலரை நம்பியா நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்றதுக்கு சண்முகா சொல்கிறாரு, இது உணர்ச்சி வசப்பட்டு சிந்திக்கிற நேரம் இல்லை, இப்போ புத்திசாலித்தனம் தான் பிரதானம் அப்படின்றதும் சரண்யன் கேட்குறான், என்ன செய்யணுன்றீங்க அப்படின்றதுக்கு சண்முகா சொல்கிறாரு, நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதும் சரண்யன், என்னென்னு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு சண்முகா சொல்கிறாரு, நமக்கு எதுக்கு கோயில் புனருத்தாரணம் அது இதுன்னு எல்லாம் அப்படின்றதும் சரண்யன் அவரை பார்த்து, என்ன சொல்ல வரீங்க அப்படின்றதும் சண்முகா சொல்கிறாரு, அது மேடம் நம்ம சொக்கம்பட்டி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்றதும் சரண்யன், அதுக்கு என்ன அப்படின்றான். சண்முகா சொல்கிறாரு, இங்கேயும் நிலமை ரொம்ப கேள்விக்குறியில் இருக்குது, இப்போ போய் எக்ஸ்பான்ஷன் அது இதுன்னு எல்லாம் எதுக்கு, நாங்கள் எல்லோரும் இங்கே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், உள்ளே எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பயம் வேறு வந்துருச்சு, டே நம்மளை அந்த காஞ்ச பைய ஊருக்கு தூக்க போகிறாங்கடா, அதுக்கு பம்பாயில் நம்ம காம்படிட்டர்கிட்ட போய் சேர்ந்துடலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சண்முகா சொல்லவும் சரண்யன் அவரை பார்த்து சோ அப்படின்றான். அதுக்கு சண்முகா சொல்கிறாரு, நீங்கள் சொக்கம்பட்டி போக வேண்டாம், மேடத்தையும் கிளம்பி வர சொல்லுங்கள், நாளைக்கே எம்ப்ளாயீஸ் முன்னால் ஒரு பப்ளிக் அட்ரஸ் பண்ணுங்கள், அதில் அங்கே ஃபேக்ட்ரி கட்ட போகிறதில்ல, இங்கேயே டெவலப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லி ஒரு 10 பேருக்கு ப்ரமோஷன் ஆர்டரும் கொடுக்கணும், நீங்கள் இதையெல்லாம் செய்தால் நிலமை ஓரளவு சீராயிடும் அப்படின்னதும் சரண்யன் ரொம்ப கவலையோட ஐசி அப்படின்ட்டு சண்முகாவை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே கிளாராவுக்கு ஃபோன் பண்ணுறான், கிளாரா கிட்டே சொல்கிறான், கிளா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு ஆரம்பிக்கவும் கிளாரா கேட்குறான், என்ன சரண் என்னை உடனே கிளம்பி வர சொல்ல போறியா அப்படின்றதுக்கு சரண்யன் சொல்கிறான், இல்லை கிளாரா, இங்கே நம்ம ஜிஎம் சண்முகா புதுசாக ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிறாரு, நம்ம காம்படிட்டர் இப்போ சென்னையில் டேரா போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி நம்ம கம்பெனி பீப்புள்ஸை பிடிக்க போகிறானா, ரெட் சிக்னல் கொடுக்குறாரு சண்முகா அப்படின்றதும் கிளாரா சொல்கிறான், நான் இதை எதிர்பார்த்தேன், நோ ப்ராப்ளம் சரண், நான் இப்போ சொல்கிறத ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே கேட்டு செய்வியா அப்படின்றதும் சரண்யன் சொல்கிறான், நான் உன்னை நம்புகிறேன், உனக்கு மட்டும் சப்போர்ட்டாக இருக்கேன், கமான் என்ன பண்ணணும் சொல் அப்படின்றதும் கிளாரா சொல்கிறான், நல்லா கேட்டுக்கோ, நம்ம ஜிஎம் நோட்டு போட்டு எழுதின சில ஃபைல்ஸை கையில் எடுத்துக்கோ, போட்ட பிளான் படி நீங்கள் கிளம்பி வர்ற, அதே சமயம் சொக்கம்பட்டையில் பிளான் திட்டமிட்டபடி கட்டி முடிக்கப்படும்னு ஒரு மெசேஜையும் நோட்டீஸ் போர்டில் போட்டுடு, நம்ம காம்படிட்டர் நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து யாரை வேணால் கூட்டிகிட்டு போகட்டும் விட்டுடு, ஆனால் எந்த காரணம் கொண்டும் திரும்பி மட்டும் வரக்கூடாதுன்னு பர்சனல் மேனேஜர் அவங்கக்கிட்ட எழுதி வாங்கிக்கட்டும், எந்த விதமான காம்பன்சேஷனோ அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிடு என்ன அப்படின்னதும் சரண்யன், ஓகே டன், இப்போவே சண்முகா கிட்டேயே சொல்லிடுறேன், நீயும் கூட நேரில் அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்றதுக்கு கிளாரா சொல்கிறான், வேண்டாம் நீயே சொல்லு, உடனே கிளம்பி வா, இங்கே உனக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்றதும் சரண்யன், ஷியோர் நான் போட்ட பிளான் படி அடுத்த விமானத்திலே வந்துடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு சரண்யன் சண்முகாவை பார்க்குறான். சண்முகா சரண்யனை பார்த்தபடியே, என்ன சார் யார் வேணால் போகட்டும் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்களா மேடம் அப்படின்னு கரெக்டாக கேட்குறாரு. அதுக்கு சரண்யன், எக்ஸாக்ட்லி, அவங்களுக்கு எந்த காம்பன்சேஷனும் கிடையாது, கிளாரா சொன்னால் அர்த்தம் இருக்கும் மிஸ்டர் சண்முகா, சரி வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் அப்படின்னதும் சண்முகா சொல்கிறாரு, நத்திங் சார், நீங்கள் புறப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகா இங்கேருந்து கிளம்புறாரு. அப்போது சரண்யன் அவரை ஒன் மினிட் அப்படின்னு சொல்லி சண்முகாவை பார்த்து, நீங்களும் என் கூட வரலாமே அப்படின்னதும் சண்முகா கொஞ்சம் தடுமாற்றத்தோட வித் ப்ளஷர் அப்படின்னு சொன்னவர், அடுத்ததாக வெரி சாரி சார், ஜெர்மனில் இருந்து மிஸ்டர் ஃப்ரைன் தாமஸ் வராரு, அவரோட மீட்டிங் ஆல்ரெடி டிசைடட் அப்படின்னதும் சரண்யன் ஐசி அப்படின்ட்டு சண்முகா வாங்கியிருந்து வழி அனுப்பி வச்சுட்டு இவன் கிளம்புறான் வேக வேகமாக. அப்போ சரண்யனோட பிஏ ஃபோன் பண்ணி, சார் டிக்கெட் அண்ட் கார் ரெடி அப்படின்னதும் சரண்யன், வெரி குட், அப்படியே நம்ம சண்முகா சார் ஹேண்டில் பண்ணுற ஜெர்மன் கம்பெனி ஃபைல்ஸ் வேணும் அப்படின்றதுக்கு இவனோட பிஏ, அது அவர் பிஏ கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றதுக்கு சரண்யன் சொல்கிறான், கேட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, முடியாதுன்னா என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னதும் இவனோட பிஏ,
எஸ் சார் அப்படின்றாரு. சரண் என் ஃபோனை வச்சுட்டு ஷேவ் பண்ணிட்டு இருந்தவன் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஜன்னல்கிட்ட வந்து காட்டனை விளக்கி விட்டுட்டு வெளிக்காற்று முகத்தில் படுற மாதிரி வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வெளியில் மெயின் கேட்டுக்கு அந்த பக்கமாக ரோட்டில் நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தரை பார்த்ததும் சரண் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அவரை எப்படியாவது சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றான். வந்தவன் வேகமாக மெயின் கேட்கிட்ட ஓடுறான். அப்படி இவன் யாரை பார்த்துட்டு இவ்வளோ பரபரப்பாக வர்றான் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம்.